Welcome to our 36th online class for 5th standard mathematics, chapter 7, fractions. Let us continue our problem. Last class la inda problem thoda nama stop pannom. So idu eppadi seiyanonu nama already sollitom enna pananum inge iruka 5 ah inda numerator la kondu poi multiply pananum inge iruka 3 ah inda 2 numerator kuda poi multiply pananum. So inge 1 into 5 5 nu kadaikum inge 2 3 is 6 nu kadaikum. So endha side greater ah irukun paarenga 6 ah greater, so you have to put the greater sign towards 2 by 5. Sarima இப்போ எதனால இப்படி பண்றது கிரேட்டர் தென் இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டயக்ராம் வழியா நீங்க கவனிங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ நவ் லுக் அட் திஸ் டயக்ராம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் இந்த பார் பாருங்க சேமாக தானே இருக்கு, மேலேயும் சரி கீழேயும் சரி சேம் லெவலில் தான் இருக்கு, அப்படி தானே பாருங்க. இதோட லென்த்து தான் இதோட லென்த்தாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/3 அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. அப்போது இருக்கிற பாக்ஸை நீங்கள் எத்தனை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், 3 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 3 பார்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் 2/5 இருக்குது, அப்போது உங்களோட டினாமினேட்டர் 5 இருக்குது. ஸோ கொடுத்துருக்க பாக்ஸை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 5 ஈக்குவல் பார்ட்ஸாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எத்தனை பார்ட்ஸ் மேலே ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 தான். ஸோ நீங்கள் இங்கே 1 பார்ட் என்ன பண்ணுங்கள், ஷேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க, 2 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பார்ட் ஷேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேட் பண்ணியிருக்க அளவை பாருங்கள், அதோட லென்த்தை பாருங்கள். இது இங்கோட முடிஞ்சு போச்சு, அப்படி தானம்மா பாருங்கள், இந்த இதோட இது முடிஞ்சு போச்சு, அப்படி தானம்மா. ஆனால் இந்த 2/5 ஷேடிங் பார்ட்டு பாருங்கள், அதை விட எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு இது இதுலேருந்தே தெரியும் எது கிரேட்டராக இருக்குது. இந்த 2/5 தான் கிரேட்டராக இருக்குது, இந்த 1/3 வந்து ஸ்மாலராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த சம்மோட இன்னொரு வே பார்க்கலாம். இது ஜஸ்ட் 1 வேர்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. மற்றபடி எது கிரேட்டர் எது ஸ்மாலர் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த 1/3 and 2/5 இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி எல்சிஎம் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி எல்சிஎம். எல்சிஎம் எதுக்கும் எதுக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர் 3 and 5. 3க்கும் 5க்கும், 3 எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது, இதுவும் டினாமினேட்டரில் இருக்குது. இது ரெண்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கோ ப்ரைமான்னு பாருங்கள். கோ ப்ரைமாக இருந்தால் நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் கூட இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுற ஆன்சர் தான் உங்களுக்கு எல்சிஎம்ல ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது ப்ரைம் நம்பர்ஸ், கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் கோ ப்ரைமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், 3 into 5 வந்து உங்களுக்கு 15. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செஞ்சுப்பார். 3, 5 இதுக்கு காமனே கிடையாது. ஃபஸ்ட்டு 3 போடுவீங்க, 1, 3 is 3, அப்புறம் 5, அப்புறம் 5 போடுவீங்க, அப்புறம் 1, 5 is 5. இப்போ இந்த 3 ஐயும் 5 ஐயும் மல்டிபிள் பண்ணுவீங்க, அதுதான் உங்களுடைய எல்சிஎம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1/3 இருக்குது, அதோட டினாமினேட்டர் உங்களுக்கு 15 கிடைக்கணும். அப்போ இந்த 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 15 கிடைக்கும், 5. ஸோ டினாமினேட்டரில் என்ன போடுறீங்களோ அதே தான் நீங்கள் நியூமரேட்டர்லையும் போடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ 1 into 5 என்னது, 5. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 2/5 அப்படின்னு நம்ம போடுறோம். 2/5 அதே மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் உங்களோட டினாமினேட்டர் மட்டும் இந்த எல்சிஎம் 15 இங்கே இருக்கணும்னு தெரியும். ஸோ 5 கூட 3 தான் மல்டிப்பிள்வீங்க, அப்சொல்யூட்லி மேலேயும் 3 தான், 3 2 6. இப்போ பார்த்தீங்களா, இந்த 1/3 அப்படிங்கிறது 5/15 ஆகவும், இந்த 2/5 ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 6/15 ஆகவும் மாறி இருக்கு. இப்போ நம்ம சொல்லிடலாம் இல்லையா, 5/15 இருக்குது, இங்கே 6/15 இருக்குது, அப்படி தானம்மா. 1/3 இது 2/5, அதை தான் நம்ம ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறதுல எது கிரேட்டர், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை மட்டும் பார்த்தா போதும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்பரில் எப்படி பார்ப்பீங்க, 5 கிரேட்டரா 6 கிரேட்டரான்னு பார்ப்பீங்க, 6 தான் கிரேட்டர், அப்படி தானம்மா போடுவீங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கே என்ன பண்ணோம், நம்ம போன சம்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சைடு 5 இந்த சைடு 6 வந்துச்சா. ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் அந்த மாதிரி வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட நிறுத்திடக்கூடாது இந்த சம்மை. 1/15 1/3 தான், 1/15 மாறி இருக்கு, அதோட ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் தான் இது. ஸோ உங்களுடைய கொஸ்டின் 1/3 less than 2/5, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பேரிசனில் யூஸிங் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஆர்டரிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஆர்டரிங் ஃப்ராக்ஷனில் அரேஞ்ச் ஃப்ராக்ஷன்ஸ் 7/8, 5/12 அண்ட் 15/16 இன் அசெண்டிங் ஆர்டர். ஆர்டரிங் ஃப்ராக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் தான் மேக் பண்ண சொல்லுவாங்க. அதை தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், செய்ய போகிறோம். இங்கே அசெண்டிங் டிசெண்டிங்காக இருந்தாலும் கம்பேரிசன் ஃபங்க்ஷனாக ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட டினாமினேட்டர் சேமாக இருக்கா. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் உங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது, அப்படி தானேமா? ஜஸ்ட் நியூமரேட்டரை மட்டும் பார்க்கணும். நீங்கள் நார்மல் நம்பரில் அசெண்டிங் ஆர்டர்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே எழுதிடலாம். இன்கேஸ் உங்களோட டினாமினேட்டர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸ் வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா, நம்ம இப்போ எஸ்சிஎம் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபைண்ட் எல்சிஎம் ஃபார் த டினாமினேட்டர். டினாமினேட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் ஆஃப் தி டினாமினேட்டர். நியூமரேட்டருக்கு கண்டுபிடிக்கக்கூடாதுமா, டினாமினேட்டருக்கு தான் கண்டுபிடிக்கணும். 8, 12 and 16 எஸ் இங்கே நம்ம போடுறதுக்கு முதல்ல நம்ம ரஃப் காலத்தில் என்ன பண்ணிக்கணும், இந்த 8, 12, 16 நம்ம முதல்ல எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ரஃப் காலம்னு நினச்சிக்கோங்க. இங்கே 8, 12, 16 இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளால் இது போகுமான்னு பாருங்கள். 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16 ஓகேங்களா. ஸோ 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16 அகெயின் இது செகண்ட் டேபிளால் போகும் இல்லையா. ஸோ 2 2s are 4, 3 2s are 6 4 2s are 8 திரும்பவும் இது என்ன பண்ணும், செகண்ட் டேபிளால் பண்ண முடியும். 1 2 is 2 இங்கே 3, இங்கே 2 2s are 4 சரிங்களா. அகெயின் இந்த 3 2க்குலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 2s are how much, 48 ஸோ இப்போ உங்களோட எல்சிஎம் 8, 12, 16 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 48. வேறு ஒன்றும் இல்லாமல் அந்த 48 8 டிவைட் பண்ண முடியும், அண்ட் 48 12 டிவைட் பண்ண முடியும், அண்ட் 48 16 டிவைட் பண்ண முடியும். இதுதான் எல்சிஎம். எல்சிஎம்மோட ப்ராடக்டை வச்சு ப்ராடக்டை இந்த நம்பரால் உங்களால் டிவைட் பண்ண முடியணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 7/8. 7/8 டினாமினேட்டர் நமக்கு தெரியும், 48 இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் அதுதானாமா. ஸோ 8 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 48 கிடைக்கும், 8th டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 6 8s are 48. ஸோ இங்கே நீ டினாமினேட்டர் 6 போடுறீங்கன்னா நியூமரேட்டரும் நீங்கள் கண்டிப்பாக 6 தான் போடணும். ஸோ 7 6s are how much, 42 ஓகேவா. ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது 7/8 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 42/48. நெக்ஸ்ட் 5/12 பாருங்கள், எந்த நம்பர் போகணுன்னா நமக்கு இப்போதைக்கு தெரியாது, ஆனால் டினாமினேட்டர் மட்டும் 48 தெரியும். ஸோ 12 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 48 இருக்கும், 4. 12th டேபிள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 12 4s are என்னதுமா 48. தென் டினாமினேட்டர் 4னா நியூமரேட்டர் ஆல்சோ வி ஹாவ் டு புட் 4. தென் 5 4s are 20. லாஸ்ட் ஃப்ராக்ஷன் 15/16. ஸோ யூ டோன்ட் நோ வாட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை, பட் யூ நோ த டினாமினேட்டர் இஸ் 48. நெக்ஸ்ட் 16 3s are 48. ஸோ யூ ஹாவ் டு புட் தி நியூமரேட்டர் ஆல்சோ 3. தென் 15 3s are 45. நவ் யூ காட் தி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார் திஸ் 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஓகே. நவ் யூ ஹாவ் டு அரேஞ்ச் தெம். ஃபர்ஸ்ட் ஒன் 42/48, 20/48, 45/48. Now you have the fractions like this, okay? Now you have to arrange this in ascending order. Ascending order means smaller number to bigger number. Which is the smaller number here? See the numerator itself, not don't see the denominator. You have the denominator is same and you convert the unlike fractions into like fraction, isn't it ma? So you have to check this, which is the smallest. 20 is your smallest fraction, okay? So first you have 20/48, which is less than. You have to use the sign less than. Less than which number, 42 or 45? 20க்கு அப்புறமா கிரேட்டர் எதுமா, 42. ஸோ 42/48. ஸோ விச் இஸ் லெஸ் தென், இது எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் லெஸ் தென் 45/48 ஓகேவா. இப்போ நீங்கள் அசெண்டிங் ஆர்டர், இந்த ஆர்டர் நேம் என்ன, அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் எழுதியாச்சு ஓகேங்களா. இப்போது இது நீங்கள் கண்டுபிடிச்ச ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான்,
ஆஸ் யூஷுவல் உங்களோட கொஸ்டினுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20/48 அப்படிங்கிறது எந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள். 20/48 அப்படிங்கிறது இங்கே எந்த ஃப்ராக்ஷனை மாற்றிருக்கோம், 5/12 தானமாக மாற்றிருக்கோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, 20/48 அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம என்ன எழுதிக்கணும், 5/12. ஸோ 5/12 விச் இஸ் லெஸ் தென். இப்போ 42/48 அப்படிங்கிறது எந்த நம்பராக இருக்கும் அப்படி செக் பண்ணுங்கள், மேலே போகிறேங்க. 42/48 அப்படிங்கிறது எந்த நம்பர், 7/8 தான் அந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ நம்ம அதுக்கடுத்து பண்ண வேண்டியது என்னது, 7/8. லாஸ்ட் இருக்கக்கூடியது அந்த 15/60. ஸோ நம்மளுடைய கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்ம என்ன எழுதிட்டோம், அசனிங் ஆர்டர் எழுதியாச்சு. சரி, இப்போ டிசனிங் ஆர்டர் எப்படி எழுதணும், நம்ம மேலே சொன்ன அதே ப்ராசஸ் தான், எல்சிஎம் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே தான் எழுதணும். ஆனால் டிசனிங் ஆர்டர்னு வரும்போது இந்த லெஸ் தென் சைன்ல எல்லாம் எப்படி மாறும்னா, கிரேட்டர் தென் சைனாக மாறும். இப்போ பாருங்கள், இந்த இதில் நீங்கள் கிரேட்டர் எதுன்னு சொல்லுங்கள், 45 தானே கிரேட்டர். அப்போ 45/48 அப்படிங்கிற நம்பர் எந்த நம்பர், 15/60. ஸோ டிசனிங் ஆர்டரில் எழுதும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க அப்படின்னா, 15/60. இதுதான் கிரேட்டர். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென், இது எதை விட பெருசாக இருக்குது, இந்த 45 எதை விட பெருசாக இருக்குது, 42/48. ஸோ அதோட நம்பர் என்ன, 7/8. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென், அது எதை விட பெருசாக இருக்குது, 20/48 விட பெருசாக இருக்குது. ஸோ அதோட நம்பர் என்ன, 5/12. ஸோ புரிஞ்சிருச்சா எப்படி டிசனிங் ஆர்டரில் எழுதணும், எப்படி அசனிங் ஆர்டரில் எழுதணும்னு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டரிங் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா செய்யணும். நவ் வி ஆர் கோயிங் டு சீ த ப்ராப்ளம் இன் செல்ஃப் ப்ராக்டிஸ். 7A 7th ப்ராப்ளம், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் ஏ ப்ராப்ளம். ஓகேவா, நீங்கள் பாருங்கள் உங்களோட டினாமினேட்டர் எல்லாமே இங்கே 15. ஸோ வி ஹாவ் தி லைக் ஃப்ராக்ஷன்ஸ், நமக்கு லைக் ஃப்ராக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இந்த நம்பரும் எப்படி இருக்குமா, மிக்சடு நம்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிக்சடு நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். அப்படி தானே, மிக்ஸ் நம்பரில் இருந்து அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தானே மாறும். ஸோ சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கொஸ்டின்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. 1/2/15, 8/15, 100/15, 56/15, 9/8/15. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிக்சடு நம்பர் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றணும். எப்படி மாற்றணும்னு ஞாபகம் இருக்கா, QR/D இருக்குது. ஸோ இந்த 1 இந்த 15 மல்டிபிள் பண்ணுங்கள், 1 × 15 15. அந்த 15ங்கிற ஆன்சர் கூட இந்த 2 ஆட் பண்ணுங்கள், அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 17/15. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்பர்லாம் நம்ம எந்த சேஞ்சஸும் கிடையாது, நம்ம அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். 15/56/15, இந்த நம்பருக்கு வரும்போது பாருங்கள், 9 × 15. ஸோ 9 × 15 எவ்வளவுமா உங்களோட ரஃப் காலத்தில் எழுதி பாருங்கள், 15 × 9 = 135. அந்த 135 கூட 8 ஆட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 143 கிடைக்குமா. ஸோ 143/15. ஓகேங்களா, இப்போ நமக்கு நார்மலாக இருக்கிற நம்பர்ஸ் மாதிரியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ஆர்டரில் எழுத போகிறோம், அசெண்டிங் ஆர்டர். இன்னும் என்ன ஆர்டரில் எழுத போகிறோம், அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் மேலே இருக்க நம்பரை நம்ம எழுதுகிறோம், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு எழுதணும். இங்கே நம்மளோட டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால நம்ம கவனிக்க வேண்டியது நியூமரேட்டரை மட்டும்தான். நியூமரேட்டரில் எதுமா ஸ்மாலஸ்ட் நம்பர், இந்த 8 தான். ஸோ 8/15, இது வந்து எதை விட கம்மியாக இருக்குது, லெஸ் தென். அசெண்டிங் ஆர்டரில் லெஸ் தென் சைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ லெஸ் தென் 8/15 எதை விட சின்னதாக இருக்கும், இந்த 17/15 விட சின்னதாக இருக்கும். அப்படி தானேமா, ஸோ 17/15. இந்த 17 அடுத்த பெரிய நம்பர் எதுமா, 56. ஸோ விச் இஸ் லெஸ் தென் 56/15. ஸோ விச் இஸ் லெஸ் தென் 100. அப்படி தானேமா, ஸோ புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அசெண்டிங் ஆர்டர் நீங்கள் எழுதி முடிக்கணும். நெக்ஸ்ட் செல்ஃப் ப்ராக்டிஸ் 7A 8th ப்ராப்ளம், அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், சாரி டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா, டிசெண்டிங் ஆர்டர் எப்படி செய்யணும், ஸ்மாலஸ்ட் நம்பரில் பிக்கஸ்ட் நம்பரில் இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு எழுதணும். பி ப்ராப்ளம், இங்கே பாருங்கள் உங்களோட டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வி ஹாவ் ஏ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைண்ட் தி எல்சிஎம், எல்சிஎம் ஆஃப் தி டினாமினேட்டர். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்மளோட டினாமினேட்டர் என்னதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், 6, 8, 16, 16, 24 and 32.
ஓகேங்களா 8, 6, 16, 24 and 32 இஸ் இங்கே என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பண்ணலாமா எல்சிஎம் ஸோ பாருங்கள் இதை உங்களோட ரஃப் காலத்தில் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வச்சு செஞ்சு பார்க்கலாமா 4 2s are 8, 3 2s are 6, 8 2s are 16, 12 2s are 24 and 16 2s are 32 ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 2வால் பண்ணலாம் 2 2s are 4 இந்த 3 அப்படியே தான் இருக்கும் 4 2s are 8, 6 2s are 12, 8 2s are 16 அகெயின் 2வால் 1 2 is 2, 3 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8 அகெயின் 2வாலே போடலாம் ஏன்னா இந்த 2 இந்த 4 இருக்குது இல்லையா அதனால் அகெயின் நம்ம 2வாலே நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது அடுத்த ஆன்சர் எப்படிமா வரும் 2வாலை போடும்போது 1 அப்படி இருக்கும் 3யும் அப்படி இருக்கும் 1 2 is 2 இந்த 3 அண்ட் 2 2s are 4 ஸோ அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 3வாலை போட்டுக்கலாம் 1 1 1 1 இது 2 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும் சரி எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குன்னா இந்த 2க்குமே நீங்கள் ஒரு 2 போட்டு வச்சுக்கோங்க அப்போ 1 1 1 1 1 இப்போ உங்களோட எல்லா நம்பரும் 1க்கு வந்துருச்சு ஸோ இப்போ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணலாமா பாருங்கள் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 3s are 96, 96 2s are 192 ஸோ இப்போ நம்மளோட எல்சிஎம் என்னதுமா 192 மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 96 லாஸ்ட்டு 96 தானே வந்துச்சு 32 2s are 32 3s are 96, 96 2s are போட்டு பாருங்கள் 192 ஸோ நம்மளோட எல்சிஎம் இப்போ என்ன கிடச்சிருக்கு 192 கிடச்சிருக்கு இப்போ நம்மளோட ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு 1/6 இருக்குது 1/6 எந்த நம்பர்னு தெரியாது ஆனால் நம்மளோட டினாமினேட்டர் மட்டும் 192 ஸோ இந்த 6 வச்சு இந்த 192 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன நம்பர் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு 19 எடுத்துக்கோங்க 3 6 18 அப்படி தானேம்மா மிச்சம் 1 இருக்குமா அந்த 1 இந்த பக்கத்தில் இருக்க 2 சேர்ந்து 12 ஆகிடும் அப்போது 6 டேபிளில் 2 6 12 ஸோ அப்போ 6 32s are 192 ஓகேவா நீங்கள் வேணால் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஸோ டினாமினேட்டர் 32னா உங்களோட நியூமரேட்டரும் 32 தான் ஸோ இங்கே 1 into 32 32 நெக்ஸ்ட் பாருங்கள் 5 by 8 என்ன நம்பர்னு தெரியாது ஆனால் 192 போடணும் இல்லையா ஸோ இந்த 8 வச்சு இந்த 192 டிவைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 19 மட்டும் எடுத்துக்கோங்க 8th டேபிளில் 19 வராது ஆனால் 2 8s are 16 அப்படின்னு வருமா 19லேருந்து 16 போனுச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும் அந்த 3யும் இந்த பக்கத்தில் இருக்க 2 சேர்ந்துச்சுன்னா 32 பார்க்குறதுக்கு ஸோ 8th டேபிளில் 4 8s are 32 ஓகேவா இப்போ 24 8s are 192 ஸோ இந்த சேம் 24 மேலே போடுங்க ஃபஸ்ட்டு 4 5s are 20 0 பேலன்ஸ் 2 5 2s are 10 plus 2 120 அப்படின்னு கிடைக்குது அடுத்து 16 என்ன நம்பர்னு தெரியாது ஆனால் 192 கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 19 யோசிச்சு பாருங்கள் 16 1 16 is 16 அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 3 வருமா 19லேருந்து 16 போச்சுன்னா 3 இருக்குமா அந்த 3யும் 2 சேர்ந்து 32 அப்போது 16th டேபிளில் 2 16s are 32 ஸோ 16 12s are 192 மேலே அதே 12 போட்டுக்கோங்க இப்போ 13 12s are 156 ஸோ இங்கே நம்ம 156 போடுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 5 7 by 24 இருக்குது நல்லா கவனிங்க நம்ம இங்கே இருக்கிறதுல வச்சே எடுத்துடலாம் இப்போ 24 கூட 8 கூட 24 மல்டிபிள் பண்ணால் 192 கிடைக்கும் அப்படின்னா இந்த 24 கூடையும் 8 மல்டிபிள் பண்ணால் 192 தானமாக கிடைக்கும் சிம்பிள் ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஸோ 7 7 7 8 7 56 நெக்ஸ்ட்டு 32 அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 11 by 32 அது கூட எந்த நம்பர் போகணும்னு தெரியாது ஆனால் டினாமினேட்டர் மட்டும் 192 32 வேறு ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோமான்னு பாருங்கள் பாருங்கள் இங்கே 32 இருக்குது அப்போ 6 கூட 32 மல்டிபிள் பண்ணால் 192 கிடைக்கும் அப்படின்னா அதே 32 கூட நம்ம 6 மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா ஸோ 6 போட்டாச்சு இங்கே 6 போட்டாச்சு ஸோ ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு டிசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறோம் ஓகேவா என்ன ஆர்டர் எழுதுகிறோம் டிசெண்டிங் ஆர்டர் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறதுல எதுமா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது பாருங்கள் இந்த சாரி டிசெண்டிங் ஆர்டர்
பிகர்ஸ் நம்பர் தான் எழுதணும் ஓகேவா. ஸோ பிகர்ஸ் நம்பர் இங்கே என்னது இருக்குது பாருங்க, இந்த 156 தான் பிகஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 156/192 விச் இஸ் கிரேட்டர் தென். இதுக்கு அடுத்து 156க்கு அடுத்த சின்ன நம்பர் எது, இந்த 120 தான். அப்போ 120/192 விச் இஸ் கிரேட்டர் தென். இதுக்கு அடுத்து சின்ன நம்பர் எது, இந்த 66. ஸோ 66/192 விச் இஸ் கிரேட்டர் தென். இதுக்கடுத்து 56 இருக்குது. ஸோ 56/192 விச் இஸ் கிரேட்டர் தென். இந்த 56 எதை விட பெருசாக இருக்குது, இந்த 32 விட பெருசாக இருக்குது. ஸோ 32/192 ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறத எழுதியாச்சு, எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ நம்ம எழுதுனதுலேயே 5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஆப்டான ஒரிஜினல் க்வெஸ்சன் எழுதிடலாமா. இப்போ 156/192 வந்து எது, 13/16 தான் மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 13/16 கிரேட்டர் தென் 120/192 5/8. ஸோ 5/8 விச் இஸ் கிரேட்டர் தென் இந்த 66/192 என்னது, 11/32. ஸோ 11/32 விச் இஸ் கிரேட்டர் தென் 56/192 7/24. ஸோ 7/24 விச் இஸ் கிரேட்டர் தென் இந்த 32/122 1/6. ஸோ 1/6 இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், டிசனிங் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ லுக், இதே மாதிரி நீங்கள் ஏ ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், என் பேஜ் நம்பர் 78 செல்ஃப் ப்ராக்டிஸ் 7 and 7A 7th ப்ராப்ளம், 8th ப்ராப்ளம். இதில் நம்ம ஏ ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம், உங்களோட ஹோம்ஒர்க் பி ப்ராப்ளம் ஓகேவா. இதுக்கு எல்சிஎம் எடுத்துதாம்மா பண்ணணும். அண்ட் 8th நம்ம பி ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம், அண்ட் உங்களோட ஹோம்ஒர்க் ஏ ப்ராப்ளம். ஸோ அந்த சர்க்கிள் பண்ணியிருக்க இந்த ரெண்டு சமும் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஸோ ப்ளீஸ் டூ இட் இன் யுவர் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட், அண்ட் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.